பெருமானாருடைய சஹாபிகள்ல மதீனா வந்த பிறகு முதல்ல இறந்து போன சஹாபி உஸ்மான் இப்னு மத்ஊன். உஸ்மான் இப்னு மத்ஊன் பெருமானாருடைய உறவினர், அவங்க தான் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு மதீனால முதல்ல இறந்த சஹாபி. அவர் தான் மதீனாவில் ஜன்னத்துல் பகையில் அடக்கப்பட்ட முதல் முஹாஜிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஞ்சு பேரை தான் அடக்கம் செய்வதற்காக கபூர்ல இறங்கியிருக்கிறாங்க. அஞ்சு பேருடைய கபூர்ல தான் நபி அவங்க இறங்கியிருக்கிறாங்க. அதுல ஒரு சஹாபி யார்னா இவர் உஸ்மான் இப்னு மத்ஊன். அவர் இறந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெற்றியில முத்தமிட்டான். யார்? உஸ்மான் இப்னு மத்ஊன். அவ்வளவு பாசம் அவர் மேல. அவருடைய ஜனாசாவில் பெருமானார் வந்து நெத்தியில முத்தமிட்டான். எல்லா உலமாக்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. அவர் அரக்கம் செய்வதற்காக கபூர்ல இறங்கினாங்க. அந்த உஸ்மான் இப்னு மத்ஊனை பத்தி வரக்கூடிய சம்பவம் இது. அவருடைய தாயார் சொன்னாங்க, தன் மகன் மீது கொண்ட அதீத நம்பிக்கையிலே, மகனே நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் உண்மை கண்ணியப்படுத்தி உண்மை அங்கீகரித்து விட்டான் என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னான். இப்ப பக்கத்தில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தாய் அவர்களே, அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டான் என்று இவ்வளவு உறுதியாக எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? என்னையே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்று எனக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்று தெரியாது, நீ உம்முடைய மகனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று எப்படி சொல்கிறாய்? சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது போன்று உறுதியான வார்த்தை சொல்லாதீர்கள், இப்படி சொல்லுங்கள், இவர் விஷயத்திலே நான் நல்லதை ஆதரவு வைக்கிறேன். இவர் விஷயத்தில் நல்லதை ஆதரவு, யாரையுமே நம்ம அப்படி சொல்ல முடியாது. இவர் சொர்க்கவாதின்னு அடித்து சொல்ல முடியாது. ஆ, இவருக்கு சொர்க்கம் ஆதரவு வைக்கிறேன். இதான் சொல்லணும். ஒரு குழந்தையினுடைய ஜனாசா செல்கிறது, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சொர்க்கத்து சிட்டுக்குருவி போகுதுன்னு சொன்னாங்க. சொர்க்கத்து சிட்டுக்குருவி போகுது, ஏன்னா எந்த பாவமும் செய்யல, எந்த குற்றமும் செய்யல, அப்ப சொர்க்கத்துக்கு தானே போகுது. பெருமானார் கேட்டாங்க, ஆயிஷாவே, அது சொர்க்கத்துக்கு போகுதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம்? யாரும் அல்லாஹ்விடத்தில் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் வந்து சில நேரங்களில் ஒரு சில நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை முழுவதும் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவும் செய்வான், சில பாவங்களை கொண்டு வாழ்க்கை முழுவதும் செய்த நல்லறங்களை அழிக்கவும் செய்வான். யாருக்கு என்ன ஏற்படும் சொல்ல முடியாது. ஒரு விபச்சாரி வாழ்நாள் முழுவதும் தவறு செய்த பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினாலே அல்ல அந்த அமலை ஏத்துக்கிட்டான், அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு வணக்கசாரி, ஒரு வணக்கசாரி விவாதத்தான பெண் ஒரு பூனையை கட்டி வைத்ததற்காக அவள் நரகவாதி ஆனாள். அப்ப எந்த அமல் நமக்கு ஏற்கப்படும் நம்முடைய நிலை என்னவாகும் தெரியாது. பனு இஸ்ரா வேலர்களிலே ரெண்டு பேர் நண்பர்கள் இருந்தாங்க, ஒருவர் வணக்கசாலி, இன்னொருவர் பாவம் செய்கிறவர். இந்த வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர் தன் நண்பரிடத்துல பாவம் செய்யாத பாவம் செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் கேட்கவே இல்லை, அவர் பாவம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த வணக்கசாலி கோபத்தில் என்ன சொல்லிட்டாரு, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டார். யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அல்லாஹ் உண்மை மன்னிக்க மாட்டான் என்று யாரை பார்த்தும் சொல்லக்கூடாது. என்னாச்சு? ரெண்டு பேரும் மௌத்தானாங்க, அல்லாவுக்கு முன்னால கொண்டு வரப்பட்டாங்க. அல்லா அந்த பாவியை பார்த்து சொன்னான், என் கருணையால் உன்னை மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டான். அந்த வணக்கசாலியை பார்த்து சொன்னான், அவரை மன்னிக்க மாட்டேன்னு சொல்வதற்கு நீ யாருன்னு அல்லா கேட்டான். என்னுடைய அதிகாரம் மன்னிப்பது, அவரை மன்னிக்க மாட்டேன் நீ எப்படி சொல்லலாம்? உன்னோட எல்லா அமலையும் நான் வந்து அழிச்சுட்டேன், நீ நரகத்துக்கு போன்னு அல்லா சொல்லிட்டான். இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சொல் அவருடைய 70 ஆண்டு கால அமல்களை அழித்து நாசமாக்கி விட்டது. இப்ப நாம அமல்கள் விஷயத்துல அது ஏற்கப்படுகிறதா, என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாம யோசிக்கிறதே இல்லை. எந்த அமல அல்லாஹ் பெருமைப்படுவான்